அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது தொழில் வசிய மை. இந்த மை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளருகன் வேர், வெள்ளை காக்கணம் வேர், வெள்ளை விஷ்ணு கரந்தி வேர், இந்திர கோபம் அந்த பூச்சி 21, கோரோசனை 1 கிராம், இது வந்து ஒரிஜினலா இருக்கணும் உங்களுக்கு. புனுகு 1 கிராம் ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. குங்குமப்பூ 1 கிராம் ஒரிஜினல் வாங்கிக்கோங்க. பச்சை கற்பூரம் 5 கிராம். ஏரெளிஞ்சில் குளித்தலத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இப்ப நாட்டு மருந்து கடையில எரிஞ்சல் தைலம் உங்களுக்கு கிடைக்குது. வளர்த்திரையில வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெள்ளருகன் வேர், வெள்ளை காக்கணம் வேர், வெள்ளை விஷ்ணு கரந்தி வேர் இந்த 3 செடியுமே காப்பு கட்டி அந்த செடியை கொண்டு வந்து இரும்பு இல்லாத ஏதாவது ஒரு ஆயத்தால அந்த செடியை முழுசா நீங்க சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு அது கூட இந்திர கோபம் பூச்சியும் நீங்க சேர்த்து ஒன்னா ஒரு புது மண்சட்டியில போட்டு நல்லா வறுத்து கருக்கி எடுத்துக்கோங்க. அது கருக்கி எடுத்த பிறகு ஏரிளஞ்சல் தைலத்தை விட்டு 5 மணி நேரம் அதை நல்லா அரைச்சிட்டே இருங்க. அதை அரைச்ச பிறகு அது கூட கோரோசனை, புனுகு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இது எல்லாமே போட்டு 2.5 மணி நேரம் நல்லா அரைங்க. இதை அரைச்ச பிறகு அதை எடுத்து ஏதாவது ஒரு சிமிள், அதாவது இந்த குங்கும சிமிள் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மை போட்டு வைக்கக்கூடிய ஒரு டப்பால போட்டு அதை அடைச்சி வச்சுட்டு ஒரு வாழை இலை விரிச்சு அந்த வாழை இலையில அவள் பொறி கடலை பழம் வெத்தலை பாக்கு வச்சிட்ட பிறகு அதுக்கு நடுவில் இந்த மையை வச்சுட்டு இந்த மைக்கு நீங்க கற்பூரம் ஆராய்ச்சி காட்டிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க ஊதுபத்தி பத்த வச்ச பிறகு 1008 இப்ப நாங்க சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க ஜெபிக்கணும். மந்திரம் ஓம் நமோ பகவதே மனோ மாயே கிரீம் கிளீம் சகல தாவரா ஜங்கமம் மமாவசம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய கிரீம் சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்க 1008 21 நாட்களுக்கு நீங்க ஜெபிச்சீங்கன்னா இந்த மைக்கு உயிர் வர ஆரம்பிக்கும். அதன் பிறகு இந்த மையை நீங்க உங்களோட நெத்தியில பொட்டா வச்சுட்டு நீங்க போகக்கூடிய எல்லா விதமான தொழில் வியாபாரம் எல்லாமே பெருக ஆரம்பிக்கும். இது ஒரு வசிய மையாவும் செயல்படும். நம்மளை பார்க்கறவங்க நம்ம மேல மதிப்பும் மரியாதையும் கிடைச்சு நமக்கு நல்ல பெயர் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். இத நெத்தியில வச்சுட்டு போற யாரா இருந்தாலும் மக்கள் கிட்ட நல்ல மதிப்பையும் பெருவாழ்வையும் பெறுவது இது உண்மையான ஒண்ணு. இதுக்கு எந்த ஒரு சூட்சம ரகசியமுமே கிடையாது. இதை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். மிக்க நன்றி.